நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் நிறைவு காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குணா வழங்க கேட்கலாம். குணா, வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். பிரபல இசை அமைப்பாளராக இருக்கக்கூடிய இளையராஜா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நியமன எம்பியாக மத்திய அரசு தரப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இளையராஜா அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு சென்னையில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருந்தன. பாஜக தரப்பில் நியமன எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக தமிழக பாஜக சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தன. இதற்காக தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கரு நாகராஜன், அதே போன்று தமிழக பாஜக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அவரோடு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் மற்றும் எம் ஆர் காந்தி, அதே போன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சரஸ்வதி உள்ளிட்ட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரில் வந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று உற்சாகமான வரவேற்பானது அளிக்கப்பட்டிருந்தன. ஒருபுறம் பாஜக தரப்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் அதே வேளையில் திரைத்துறையில் இருப்பதன் காரணமாக, திரைத்துறை சார்பில் அவர் இசையமைப்பாளராக இருப்பதன் காரணமாக அந்த இசை சங்கம் சார்பில் இருந்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருந்தன. சுமார் 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் அதே போன்று திரைத்துறையினர் வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பினை அளித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் ஒரு சில தினங்களுக்குள்ளாக செய்தியாளர் சந்திப்பினை ஏற்படுத்துவதற்கான அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியிடப்படும் என அவரது தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார்.